நண்பர்களே, உங்கள் வெற்றி வேல் வெல் வெற்றி வேல். இன்னைக்கு காணொலியில வந்து பாத்தீங்களா, வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் தான் நம்ம பேச போறோம். அதாவது வந்து நம்ம ஊர்ல இருக்கிற கல்வி முறை, சரிங்களா, முறைகள் நிறைய பேச போறோம். நம்ம ஊர் மட்டும் கிடையாது, நம்ம வந்து யூஎஸ் கனடாலையும் படிச்சதுனால அதோட ஒப்பிட்டு இங்க எப்படி இருக்கு, அங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதும் நம்ம வந்து பேச போறோம். கண்டிப்பா தெரியும், இந்த காணொலி வந்து பாதி பேர் இப்பயே வெளியே போயிருப்பாங்க. இந்த காணொலி பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறது வந்து எங்களோட கருத்து. இல்ல கண்டிப்பா இருக்கும், ஏன்னா இது நம்ம நண்பர்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் எல்லாமே கேளுங்க, இந்த கல்வி முறை சம்பந்தமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுல இருந்து முக்கியமான கேள்விகள், அப்புறம் வேற சில எங்களுக்கு பிடிச்ச கேள்விகள்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம், அதெல்லாமே கேட்போம். தனியார் பள்ளிகள் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அரசு பள்ளிகள், அது மட்டும் இல்லாம டிஸ்டன்ஸ் லேர்னிங், ஓபன் ஸ்கூலிங், பள்ளிக்கூடமே திறந்த பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடமே போகாம வீட்டுல இருந்து படிக்கிற முறை, இந்த மூணுமே, இந்த மூணு பத்தி உங்களோட கருத்து என்ன? அரசாங்க பள்ளிக்கூடத்துல வந்து படிக்கலாம், அதுதான் நல்லது, எனக்கு தெரிஞ்சாதான் நல்லது. ஆனால் நம்ம ஊரில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், தனியார் பள்ளிக்கூடத்தில் வந்து பிள்ளைங்களை வந்து கஷ்டப்பட்டாவது சேர்க்குறாங்க. இப்போ தனியார் பள்ளிக்கூடத்துலேயே அரசாங்க உதவி பெறும் பள்ளிக்கூடம்னு சொல்லி ஒன்று இருக்குது, அங்கே வந்து கவர்மெண்ட் எய்டட், அங்கே அதிகமான கட்டணம் அவங்க வசூலிக்கிறது இல்லை. என்ன நம்ம ஊர்லேயே நிறையா இருக்குது ஏன்னா, ஆனால் இந்த முழுக்க தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு கல்லூரி பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து அதிகமான கட்டணங்கள் வந்து வசூலிக்கிறாங்க. அதற்குண்டான அளவு அவங்க கல்வி, அவங்களுக்கு கூட அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்க, ஆர்ஓஐ, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடியது அது இருக்கான்னா இல்லை. கேள்விக்குறி. ஆமாம், கேள்விக்குறி. அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும்போது மூணாம் ஆண்டில் தான் வந்து ஏபிசிடி ஆரம்பிச்சது. இப்போ மூணுக்கு ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு முன்னால் வந்து யூகே எல்கேஜி யூகேஜி, அதுக்கு முன்னால் ப்ரீகேஜி வேறு இருக்குது. இப்போ நீங்கள் படிக்கும்போது ப்ரீகேஜி, ப்ரீகேஜி எல்லாம் எங்களுக்குலாம் இங்கே நாங்கள் படிக்கும்போதெல்லாம் இல்லை. ஏன்னா அப்போது இப்போ அப்பயே ஏபிசிடிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னுடைய அனுபவம் பற்றி நான் பார்க்கும்போது என்னென்னா, நான் கோயம்புத்தூரில் இருந்து நீங்களும் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிங்க ரெண்டு பேருமே, தனியார் பள்ளிக்கூடத்தில், தனியார் பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிங்க. ஏன்னா அப்போ வரைக்கும் எனக்குமே அந்த விழிப்புணர்வு இல்லை. ஸோ எப்படி எல்லாரோடைய, எல்லா பெற்றோருடைய ஒரு எண்ணமும் என்னென்னா, நம்ம பிள்ளைக்கு என்னத்தையாவது நம்ம கஷ்டப்பட்டாவது ஒரு நல்ல படிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, அது வந்து வரவேற்கத்தக்கது, அது உண்மைதான். ஆனால் தெரியாமல் கொண்டுட்டு போய் லட்சலட்சமாக கடை வாங்கிட்டு போய், நகையை போய் அடகு வச்சுட்டு போய், பிள்ளைங்களுக்கு தனியார் பள்ளிக்கூடத்தில் வந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சா தான் நமக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இல்லை, அது அது கிடையவே கிடையாது. அந்த அரசாங்க உதவி பெறும் பள்ளிக்கூடத்துலேயும் படிக்கலாம், அரசாங்க பள்ளிக்கூடத்துலேயும் படிக்கலாம், அதுக்கும் மேலே வீட்டிலிருந்து படிக்கிறதும் படிக்கலாம். என்ன வயசுங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட், அது தனியாக ஒரு வீடியோவே போடலாம், ஒன்று இருக்கு, ஆனால் இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஆமாம், என்னோட வியூ என்ன இது அப்படின்னு சொன்னால், ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட வேண்டாம். அவங்களுடைய இலக்கு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடணும், நீ எதுக்கு படிக்கிறோம், என்ன படிக்கிறோம். அதேதான் அடுத்த கேள்வியாக தான் வச்சுருந்தது. இப்போ வந்து பாதி பேர் படிக்கும் போதே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி சின்ன குழந்தைங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழாம் ஆண்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வேணால் ஒரு இலக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே 8, 9, 10, 11, 12 வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். 12 நெருங்கும் போதே வந்து அவங்களோட இலக்கு என்ன அப்படிங்கிறது யோசிக்க ஆரம்பிக்கணும். பாதி பேர் என்ன இலக்குன்னு கேட்டால் தெரியல பார்த்துக்கலாம், இல்லை என் ஃப்ரெண்ட் எடுத்தான், இல்லை அதை எடுத்தான், இது எங்கே எடுக்க சொன்னாங்க அப்படின்னு எடுக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் என்னத்துக்கு ஆகி முடியும்? இல்லை அதான், ஒரு இலக்கு இல்லாமல் இருக்கிறவங்க வேறு வழி கிடையாது. அப்படியே இப்போ எப்படின்னா, இப்போ வந்து பெற்றோர்கள் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல மொத்தமாக கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படின்னு சேர்த்துடுறாங்க. அங்கே எதுக்கு சேர்க்குறாங்க, அவன் என்ன படிக்க போகிறான், அந்த ஒரு ஒரு முடிவு அவங்களுக்கு தெரியாது. படித்து போட்டோம் அப்புறம் பார்ப்போம், 10 படிக்கட்டும் அப்புறம் பார்ப்போம், 10 என்ன மார்க் கிடைக்குதோ அதை பொறுத்து அடுத்து கோர்ஸ் எடுக்காங்க. ஆனால் அப்படி எடுக்கக்கூடாது,
அவனுக்கு என்ன பிடிக்கும், அவனோட இலக்கு என்ன, அவன் என்ன படிக்கணும். ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்ல வரேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு, யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு, அவன் என்ன எதிர்பார்க்கறான், ஏதாவது ஒரு டிகிரி. நீங்க கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்ல கூட பண்ணலாங்கிறான், இல்ல நீங்க வந்து ஓப்பன் ஸ்கூலிங்ல கூட பண்ணலாங்கிறான், என்ன ஏதாவது ஒரு 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 சாதாரண ஒரு டிகிரி இருந்தால் போதும், ஒரு 3 இயர்ஸ் டிகிரி இருந்தால் போதுங்கிறான். இதுக்கு எதுக்கு நம்ம இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போய் பிள்ளைகளை சேர்க்கணும், அதுக்கு இலக்கு உண்டானதை முன்னாடியே என்னங்கிறத முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவனை படிக்க வச்சுட்டு இவன் டிஎன்பிஎஸ்சி எழுத சொன்னா எப்படி, இல்லை அவனை வந்து பிஎஸ்சி மேத்ஸ் எடுக்க வச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் சிரமம். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், வரும் ஆனால் எது அதிகமாக வருமோ அதை எடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஏ சோசியாலஜி இந்த மாதிரி அது சம்மந்தப்பட்ட ஒரு இது, இல்லை வந்து ஹிஸ்ட்ரியோ இல்லை வேறு ஏதோ எடுக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன். அதனால் அப்படியே மொத்தமாக கொண்டு போய் அட்மிஷனை போட்டு படிக்க வைக்கிறாங்க, பிள்ளைங்க படித்து ஓடுறாங்க, ஓடுற பாதையில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அப்படியே செட்டில் ஆகிடுறாங்க. ஒரு இலக்கை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா இல்லைன்னு தான் நான் அநேகம் பேர் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரியா சரியா, உன்னோட கருத்து வச்சு. என்னோட கருத்து என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து கொஞ்ச நாள் ஒரு புரளி ஒரு இது மாதிரி உரளி ஒரு இது மாதிரி புரட்சி இந்த சொல்ல சொல்லிக்கிறேன். இந்த தனியார் பள்ளிக்கூடத்தெல்லாம் வந்து யார் இருக்குல்ல அதிகமா ஃபீஸ் வாங்குறாங்களோ அவங்கதான் வந்து நல்லா சொல்லி தருவாங்க. எங்க பள்ளிக்கூடத்துல நீச்சல் குளம் இருக்கு, ஸ்கேட்டிங் இது இருக்கு, அது இருக்கு, அதுதான் இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்களே அவங்க மனசை தொட்டு அவங்க பிள்ளைகளை வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டால் எல்லாம் மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடிய மெத்தட் தான் இங்கே இருக்குது. மனப்பாடம் பண்ணுனா நல்ல மார்க் கிடைக்கும், மனப்பாடம் பண்ணலைன்னா கிடைக்காது. ஆனால் அமெரிக்காலையும் கனடாலையும் நமக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வச்சு மனப்பாடம் பண்ணி எழுதிட்டாங்கன்னு சொன்னால் நேராக ஒரு கோடு போட்டுருவாங்க, மார்க் ஒரு மார்க் போட மாட்டாங்க. அவனை கூப்பிட்டு கண்டிச்சிருவாங்க, நீ புரியாமல் எழுதியிருக்க, மனப்பாடம் எழுதியிருக்க, எழுதக்கூடாதுன்றவாங்க. இங்கே அப்படி கிடையாது, அந்த இஸ்யூவாஸ் மாற்றி போட்டாங்கன்னா கூட அவள் லேசாக ஒரு 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 எழுத்து மாறிட்டா கூட முடிஞ்சு என்னன்னா அது அறிவியலா இருந்தாலும் சமூக அறிவியலா இருந்தா கூட அந்த அந்த கேள்விக்கு பதில் வந்து அந்த புத்தகத்துல இருக்கும். நாங்க எழுதின கேள்வி வந்து எங்க மாணவர்களுக்குள்ளே மாறி மாறி கொடுத்துருவாங்க. அந்த பேப்பரை கொடுத்துட்டு இங்க ஒரு ஆள் வாசிப்பாரு, அதே மாதிரி அங்க இருக்கான்னு பாக்கணும், மற்றவங்களாம் பார்த்து பார்த்து மார்க் போடுவார். அப்போ ஒருத்தன் அவனுக்கு விஷயம் தெரியும், அவனுடைய சொந்த வார்த்தைகளை போட்டு எழுதியிருந்தான்னா அவனுக்கு மார்க் கிடைக்காதுல்ல, கிடைக்காது. இப்போ அங்கதான் அந்த பிரச்சனையே, புரியாம மனப்பாடம் பண்ணுவாங்க, மனப்பாடம் எழுதுறாங்க, அது தேவையில்லாத ஒரு இருக்கு. அப்படி அப்ப என்ன ஆகும்னா அவங்க அவங்க எவ்வளவுதான் படிச்சு மேல வந்தாலும் நாளைக்கு வேலைக்கு போகும்போது ரொம்ப சிரமப்படுவாங்க. இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் இது நாலேஜ் வளருதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சா நாலேஜ் வளருது, இல்ல வந்து சிபிஎஸ்சியில படிச்சா நாலேஜ் வளருது. அவன் என்ன மீடியம் கூட படிக்கட்டும், என்ன சொல்றது போர்டு கூட படிக்கட்டும், அதை பத்தி கவலையே கிடையாது. புரிஞ்சு படிக்கிறாங்களா அப்படிங்கிறதான் முக்கியம். இந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம், ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து அட்மிஷனுக்காக என்ன செய்யலாம் என்ன எடுக்கலாம்னு யோசிப்பாங்க, கவனமாக எடுக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, இங்கிலீஷ் மோகம், இங்கிலீஷ்க்கு உண்டான முக்கியத்துவம் அப்படிங்கிறது முன்னால் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. முன்னாலன்னா என்னோட இதுவும் சரி, தம்பிக்கு முன்னால் நான் சொல்கிறேன், எனக்கும் சரி, எனக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு இந்த 90s கிட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்க அந்த இதில் வந்து என்ன பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா, இங்கிலீஷுங்கிறது வந்து சமுதாயத்தில் பெருசாக வந்து பேசப்படலை, ஆனால் அது ஒரு அலுவலக மொழியாக இருந்துச்சு, அஃபிஷியலாக தான் இருந்துச்சு. அப்போ என்ன பிரச்சனைனா, அந்த இடத்துல அதை கற்றுக்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டாங்க, செலவு பண்ணாங்க. இப்போது என்னன்னு தெரியல, ஆனால் நல்லாவே நம்மளால் கவனிக்க முடியுது. கொஞ்சம் நின்று பார்த்தோம்னா சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு சொல்லலை, பள்ளிக்கூடமே போகாத பிள்ளைங்க வீட்டில் உட்காந்து இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கிலீஷ் எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு. அப்போ இங்கிலீஷ்க்காக ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம அனுப்பணும், பெரிய பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது வந்து அவசியமே இங்கே இல்லை. அதுவும் குறிப்பிட்டு இந்த அதிகமான கட்டணம் வசூலிக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அனுப்புறத வந்து பெருமை நினைக்கிறது வந்து முற்றிலும் தவிர்த்து பெருமை வேற வழி இல்லாம செஞ்சிட்டு இருக்காங்க, அது தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் தெரியுமா, ஒரு உதாரணத்துக்கு 1,00,000 ரூபா ஒரு பிள்ளைக்கு ஒரு வகுப்பு கடமை கட்டுறோம் அப்படின்னா, அந்த 1,00,000 ரூபாயிலிருந்து ஒரு பாதி ஒரு 50,000 இல்ல ஒரு 30,000 வீட்டில் கொடுத்துட வேண்டியது. அவங்க வீட்டுக்கு தேவையானதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரியான பொருட்களை வாங்கிக்கலாம், அவங்களும் வந்து அவங்க காசு வெளியே போகாது, சந்தோஷமா இருப்பாங்க. எதுக்கு இன்னொரு தண்டை கொண்டு போய் காசு கொடுக்கணும், இல்லை அக்ரெசிவாக படிக்கணும்னா காலேஜுக்கு போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் தனியாக கோச்சிங் கூட கொடுத்துட்டு போகிறோம்.
இப்போ நானே சொல்றேன், ஒரு ஒரு பாடத்துக்கு தனித்தனியா டியூஷன் அனுப்பிச்ச கூட உலகாசு வராது. இப்ப இது கூட பாத்தீங்கன்னா, இப்ப சென்னையில வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு குழு என்ன பண்ணி என்ன இருக்குன்னு சொன்னா, ஒரு 10 பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தை எல்லாமே அரசாங்க பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு அவங்க ஒரு குழுவா இருக்காங்க. அவங்க வந்து ஆளுக்கு ஒரு 5,000-10,000 போட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க, ஒரு கழிவறை இல்லை வந்து ஒரு வகுப்பறையில் வந்து ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து அவங்களாம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான சின்ன சின்ன வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போது நல்லா படிச்சு இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுடைய குழந்தை இங்கே படிக்கிறதுனால அந்த ஆசிரியர்களும் வந்து கவனமாக, இல்லை அவங்க கேள்வி கேட்பாங்கல்ல, அப்போ கவனமாக அந்த பிள்ளைகளை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆக இப்படியும் கூட செய்யலாம். நீங்கள் வேலைக்கு போகும்போது நீங்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வேலை உண்டு இல்லை முடிவெடுக்க முடியாது. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வேலை உண்டு இல்லைன்னு முடிவெடுக்கும். ஆனால் அப்படி பார்த்தா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது நல்லது. அது தனியார் இட ஒதுக்கீடுலாம் இருக்கு, ரிசர்வேஷன் வேறு இருக்குல்ல, அப்போ அது யோசிக்கலாம். அது ஒன்று இருக்கு. அப்புறம் அது முக்கியமாக ஓப்பன் ஸ்கூலிங் இருக்கு. அதாவது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வந்து அனுப்புறதுக்கு வந்து ஒரு சில பேர் அனுப்பலாம். இப்போ என்ன பொறுத்தளவுக்கு நான் நம்ம என்ன முடிவு எடுத்திருக்கோம், இப்போ வஜ்ரவேல் வந்து எப்படி படிக்க போறார், என்ன திட்டம் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். போகிறது இல்லைன்னா அப்புறம் எப்படி எப்படி படிப்பார், ஆனால் படிச்சுட்டு தான் இருப்பார். இப்போ 10 படிக்கிறார், அடுத்து 11 படிப்பார், 12 படிப்பார், காலேஜுக்கு போவார். காலேஜுமே வீட்டில் இருந்து படிக்கலாம். அதாவது ஒரு டிகிரியை வந்து வீட்டில் இருந்து படிக்கலாம். ஆனால் அது எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த கல்லூரி போகக்கூடிய அந்த பருவத்தில் வந்து வெளியே போய் அந்த நேரத்தில் 4 பேர் கூட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் 10 படிக்கிற பிள்ளைங்களும் 12 படிக்கிற பிள்ளைகளும் அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகம். நம்ம ஊர்ல அதை கொடுக்க கூடாதுங்கிறதான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல. சமுதாய அழுத்தம், ஐயோ எத்தனை மார்க்கு, நீ எத்தனை மார்க்கு எல்லாம் வந்துட்டு படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க எல்லாம் எத்தனை பிள்ளைங்க வந்து தற்கொலை எல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா? எத்தனை பிள்ளைங்க கம்மியாயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவில் டிஸ்கண்டினியூ பண்ணிருவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகாம பரீட்சை எழுதாம இந்த மாதிரி நிறைய நடக்கு. என்ன மார்க்கை நோக்கியே போறாங்க, மார்க்கு விஷயமே இல்லை. இப்போ என்னை விட நல்ல மார்க்கு, அதுக்காக நான் ரொம்ப டாப் சொல்ல வரல, என்னை விட நல்ல மார்க் வாங்கினவங்க கூட ரொம்ப நல்ல வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. என்னை விட கம்மியாக மார்க் வாங்கினவங்க என்னை விட நல்லாவும் இருக்காங்க. அதனால் மார்க்கை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து மூவ் ஆகும். அவங்களுடைய தனித்திறமை தான், இப்போ தனித்திறமை எப்படி வளர்த்துக்கிறதுங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். எனக்கு திறமை இருக்குல்ல. அப்படியா? இல்ல இல்ல, கடவுள் எனக்கு திறமை கொடுத்திருக்காங்க. சும்மாடா, அடுத்த கேள்வி முடிஞ்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, பாடம் என்னென்ன பாடம் எடுத்து படிக்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஏன்னா பிள்ளைங்க வந்து மார்க்கை வச்சு இந்த பாடத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்குவோம், நாளைக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம் கீழே, இல்லை செகண்ட் குரூப் எடுத்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது. அவங்க என்ன வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அது சம்மந்தப்பட்ட பாடத்தை எடுத்து படிக்கிறது தான் வந்து சரியாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு, நம்ம அமெரிக்காலையும் கனடாலையும் நீங்கள் படிச்சீங்க, இவனுக்கு அந்த வாய்ப்பு வந்து இப்போ இந்த ஆண்டு கிடைச்சது. நீ படிக்கும்போது நீ அவன் 25 பாடம் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து அங்கே என்னன்னா, கைடன்ஸ் கவுன்சிலர் அப்படின்னு ஒருத்தவங்க போஸ்ட்லேயே இருப்பாங்க. பார்த்தோம்னா மாணவர்கள் வந்து நிறைய பேர் இப்போ பேர் வாச்சோம்னா 7-Z வரையும் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அப்படியே பிரித்து ஒரு ஒரு ஆளும் கைடன்ஸ் கவுன்சில் தனித்தனியாக இருப்பாங்க. ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அவங்களோட வேலையே என்னன்னா, கைடன்ஸ் நம்ம கொடுக்கறதா அவங்க வேலையை. மாணவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன தேவை, உனக்கு அவங்க எத்தனையோ தடவை போய் அவங்களோட அவங்களே கூப்பிடுவாங்க. நீங்கள் போகணும் தேவையில்லை, வருஷத்துக்கு 2-3 தடவை கூப்பிட்டு எல்லாம் ஒழுங்காக படிச்சுட்டு இருக்கீங்களா, எல்லாம் ஒழுங்காக போதா, உங்களுக்கு எதாவது மாற்றங்கள் இருக்கா, நீங்கள் என்ன ஆகணும், முதல் கேள்வி அதான் கேட்கணும். நீங்கள் என்ன ஆகணும், அப்போ அதுக்குனா இதெல்லாம் நம்ம படிப்போம், இது படித்து முடிச்சோன்னே இந்த காலேஜில் அப்ளை பண்ணுங்க, இந்த காலேஜில் சீட் இருக்கும் நினைக்க, இன்னும் வேறு காலேஜ் போ, அந்த மாதிரி கூட நின்று என்ன நீங்கள் ஆகணுமோ அதுக்கு தகுந்த படிப்பு. அது இப்போ அந்த அளவுக்கு உண்டான ஒரு சப்போர்ட் இங்கே இருக்குமானு எனக்கு தெரியல. கைடன்ஸ் சப்போர்ட்லாம் வந்து அந்த ஆசிரியர்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்தால் தான் உண்டு. சரி, இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த பாடத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இங்கே இருக்குது. எடுக்க முடியாது.
கனடா அமெரிக்காவில் அப்படி கிடையாது. உங்களுக்கு தேவையான பாடத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். 25 பாடம் 30 பாடம் இருக்கும், நீங்கள் டிக் பண்ணி இதெல்லாம் நான் படிக்க போகிறேன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பாடத்தை தான் அவங்க நடத்துவாங்க. அந்த வாய்ப்பு இங்கே இருக்கா அப்படின்னா இங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது, என்ஐஓஎஸில் இருக்குது. நிறைய பாடங்கள் இருக்கு, உங்களுக்கு தேவையான பாடத்தை நீங்க எடுத்து படிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் நீட்டுக்கு எழுதணும், நான் எம்பிபிஎஸ் படிக்க போறேன், நீட் எக்ஸாம் எழுதணும்னா அவங்க தேவையான 3 பாடங்கள் மேண்டட்டரியா வச்சிருக்காங்க. கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அதை வந்து கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும். கூடுதலாக மாற்றிக்கணும், இல்லை நான் வேறு படிக்க போகிறேன், நான் வந்து 10th பாஸ் ஆகணும், எனக்கு கணக்கு நான் படிக்க விருப்பம் இல்லை. ஒரு உதாரணத்துக்காக சொல்லுவேன், கணக்கு நான் படிக்க விருப்பம் இல்லை, நான் 10th பாஸ் ஆகணும், முடியுமானா இந்தியாவிலேயே முடியும். 10th பாடம் எடுக்காது, கணக்கு பாடத்தை எடுக்காமையே நீங்கள் வேறு பாடத்தை எடுத்து படிக்கலாம். இப்போ நீ என்ன வயசில் படிச்சுட்டு தான் இருக்க, நீயும் என்ன வயசில் படிச்சுட்டு தான் இருக்க, அவங்களுடைய பாடத்தை அவங்க தான் தேர்ந்தெடுத்தாங்க. இதில் இது வந்து நான் சொல்லலாமானே தெரில, ஆனால் நான் சொல்கிறேன் என்னென்னா, பாதி பேர் நான் பள்ளிக்கூடத்தில் சொல்லலை காலேஜில் எதுக்கு லா எடுத்துருக்கீங்கன்னு கேட்டால் தெரியல பார்ப்போம் இதான் இருந்துச்சு. அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, அது கூட பரவாயில்ல, சரி அப்பா அம்மா சொன்னாங்கன்னா கூட சரி இதான் ஏற்றி விட்டுலாம், அவங்களுக்கு தெரிஞ்ச டச் அப்படின்னு இருக்கும். அவங்க குடும்பத்துலேயும் யாருமே லா படிச்சிருக்க மாட்டாங்க, சம்பந்தம் எதுவுமே இருக்காது, இதுதான் சீட் இருந்துச்சு, நான் என்ன பண்ண எழுதிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா யோசிப்போம் போகிறோம், 4-5 வருஷம் இருக்குல்ல, 3 வருஷம். பெற்றோர்கள் எல்லாருமே வந்து அந்த பிள்ளைங்களோட உட்காந்து பேசணும், நீ என்ன படிச்ச உனக்கு நல்லா இருக்கு என்ன என்ன அப்படின்னு பிடிச்சிருக்கு. ஆனா இங்க வந்து அப்படி இல்லை, நம்ம புள்ள என்ன படிக்கணுங்கிறது அந்த பெற்றோர்கள் முடிவு பண்ணிடுவாங்க, அவனுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதாங்கிறதெல்லாம் கவலைப்படுறது இல்லை, அதை போய் நேராக அட்மிஷனை போட்டு வேண்டியது. அவனும் வேற வழி இல்லாமல் படிச்சு வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே என் பையன் டாக்டர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு நிறைய இடங்கள்ல, அதை தவிர்க்கலாம். இப்போ நம்ம வந்து என்ஐஓஎஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், என்ஐஓஎஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தோம்னா இது ஓப்பன் ஸ்கூலிங்காக இருக்கு. நிறைய பேர் யோசிக்கிறது ஏன் இங்கே படிக்க வேணாம்னு யோசிக்கிற காரணமே இது ஓப்பன் ஸ்கூலிங்காக இருக்கு, இது படித்து முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு காலேஜில் சீட்டு கிடைக்குமா, இல்லை காலேஜில் சீட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல நீங்கள் ஓப்பன் ஸ்கூலிங்கில் படிச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி வேலை வாய்ப்புகள் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகள்லாம் வந்து நமக்கு தரமாட்டாங்களா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறையா இருந்துச்சு. சுத்தமாக கிடையாதுங்க, நீங்கள் வந்து பிரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தால் கூட அதுக்கு நீங்கள் ஒரு கேள்விக்குறி போடலாம், இது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் சரிங்களா. என்ஐஓஎஸ் சர்டிஃபிகேட்டை யாராக மறுத்தா வச்சுக்கோங்க பெரிய பிரச்சனையாகிடும் சரிங்களா. அதாவது அரசாங்கத்துடைய சொந்த பிள்ளை என்ஐஓஎஸ் அப்படிதான் சொல்ல முடியும். காரணம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க நேரடியான கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் என்ஐஓஎஸ். இது வந்து ரொம்ப அண்ணா மற்றது மாதிரி சிபிஎஸ்இ அது இருக்கு, ஸ்டேட் போர்டு வந்து மாநில அரசாங்கத்தோடைய ஒரு இதில் அப்படி இருக்கு. என்ஐஓஎஸ் உடைய அந்த அந்த சர்டிஃபிகேட் எந்த காலேஜில்னாலும் செல்லும், அவங்க அட்மிஷன் கொடுப்பாங்க. என்ஐஓஎஸ்ல படிச்சுட்டு வேற வேற கோயம்புத்தூர்லயோ சென்னையிலயோ எத்தனையோ காலேஜுக்கு போன மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 12 படிக்கிற வரைக்கும் லட்ச லட்சமா செலவு பண்ணிட்டு காலேஜுக்கு அனுப்புறதுக்கு பதிலா அதை அவங்க பசங்க பேர்லயே என்ஐஓஎஸ்ல மொத்தத்துல ஒரு 5000 முடிச்சிடலாம். 5000 ரூபாய் கூட எதுக்காகுது, 2500 ரூபாய் 3000 ரூபாய் தான் அட்மிஷன் நேரத்தில் நினைக்கிறேன், அவ்வளவுதான் ஆகும், பரிசு நேரத்தில் கொஞ்சம் அமௌண்ட் கட்டணும். என்ன சொல்ல வரேன்னா அந்த பசங்களுக்கு லட்ச லட்சமா செலவு பண்றத அந்த ரூபாயை அப்படியே அவங்க பேர்ல பேங்க்லயே போட்டு வச்சிருங்க, இருந்துட்டு போகுது, அவங்க பேர்ல இருந்துட்டு போகுது, எதுக்கு பள்ளிக்கூடத்துக்காரங்க கொடுத்து அவங்க பயங்கரமா டெவலப் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஆனா பசங்களுக்கு வந்து அந்த கல்வி இருக்க சில பள்ளிக்கூடத்துல வந்து அதற்குண்டான கல்வி தரமா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை நான் ஒண்ணு சொல்ல, பசங்களுக்கு உண்டான தனியா கிளப்ஸ் தனியா ஸ்கீம்ஸ் அதெல்லாம் வச்சு பண்றாங்க, சில இடங்கள்லாம் இருக்கு, தேவையான இடங்கள்ல பிள்ளைகளுக்கு தேவைன்னா சரிதான், ஆனா கடன் வாங்கியோ ரொம்ப சிரமப்பட்டோ ஒரு பிள்ளைல வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து பெரிய பாரமா இல்லைன்னா கூட தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்க தேவையில்லை. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட பையன் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதா ஒரு செய்தி கூட வந்தது. அது பாருங்க, யோசிச்சு பாருங்களேன், ஒரு கலெக்டர் பையன் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஏதாவது பண்ணா என்னத்துக்காகும். அந்த மாதிரி அரசாங்க ஊழியர்கள் முன்னாடி இருந்தே சொல்றதா, அரசாங்க ஊழியர்கள் அவங்களோட குழந்தைகளை வந்து அரசாங்க ஊழியர்கள் மட்டும் கிடையாது பொதுமக்களை இப்பெல்லாம் நல்லா படிச்சு வாரோம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், அங்கே ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை பண்ணணும், பிரச்சனை பண்ணணும், பிரச்சனை பண்ணி பழகணும், பிரச்சனையை தவிர்க்காதே அது தப்பு, பிரச்சனை பண்ணணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நமக்கு தேவையான, நம்ம வந்து எனக்கு புதுசா கொடுன்னு கேட்க போறது கிடையாது, எனக்கு கவர்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்கல அதை எனக்கு கொடு அப்படின்னு தான் கேட்க போறோம். அதுவே தவிர்க்கப்படுதுன்னா கொடுக்கணும்னு இருக்கா சண்டை போட்டு வாங்கவே என்ன தப்பு. அதாவது ஒரு 10 நல்ல நல்ல படித்த பெற்றோர்களுடைய ஒரு கூட்டமைப்பு, ஒரு 10 மாணவர்கள் 10 பெற்றோர்கள் சேர்ந்து
ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தை தத்தெடுத்து அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்கள் சரியாக இருப்பாங்க. ஏன்னா நான் சொல்கிறேன், அங்கே சரி இல்லை ஒன்று ரெண்டு அதில் வந்து தவறுதல் ஆகுது, விட்டு விட்டு போயிடுது, வந்து அவங்க பாடம் சரியாக எடுக்கல அப்படின்னா அந்த பாடத்துக்கு தனியாக டியூஷன் வச்சுட்டு போகிறது, என்ன ஒரு 500-1000 ரூபாய் ஆகுமோ கொடுத்துட்டு போகிறது. அதாவது இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்ங்கிறது இன்னொரு கான்செப்ட். நான் சொன்ன மாதிரி தமிழ் மீடியத்தில் படிக்கிற அந்த பையன் கெட்ட வார்த்தையில் பேசினோம்னா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவன் இங்கிலீஷில் கெட்ட வார்த்தை பேச போகிறான், அவ்வளோதான். கெட்ட வார்த்தையில் பேசுறது பேசத்தான் செய்வான். அது வந்து கெட்டு போகிறது எப்படி, கெட்டு போகிறது எப்படி, அதனால் வீட்டில் வந்து நம்ம அதை எப்படி நம்ம கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது இருக்குது. எங்களோட தனிப்பட்ட கருத்து அவ்வளவுதான், சரிங்களா? இந்த கருத்துல வந்து உங்களுக்கு சிலது சரியா பண்ணலாம், சிலது தவறா பண்ணலாம், உங்களோட கருத்து யோசிங்க. கண்டிப்பா கண்டிப்பா யோசிங்க. இப்படியும் ஒரு கோணம் இருக்கு அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களோட கருத்தை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க, சரிங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது சொல்லுங்க. அதை பார்த்து சில பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பெருசா வியூ போவா நமக்கு தெரியும், இருந்தாலுமே வந்து கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கணும். யாருக்குயா பாக்குறவங்களும் நல்ல உள்ளங்க. சந்திக்கலாம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் VelBros.